இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட டே 10. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் நமக்கு எவ்வளோ முடி கொட்டினாலும் சரி, கொட்டுற முடியை உடனே நிப்பாட்டி அந்த முடியை நல்லா நீளமாகவும் புதுசாகவும் வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ரொம்ப முக்கியமான ஹேர் பேக் இது. ஏன்னா இதில் ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை நான் சேர்த்துருக்கேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஃபாலோ பண்ணலாம். எல்லாருக்குமே செம்மையான ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஹேர் ஃபாலை உடனே கண்ட்ரோல் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 டேஸ் சேலஞ்சோட 10வது நாள் தான் இன்றைக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான 4வது ஹேர் பேக். ஸோ இந்த ஹேர் பேக்கு ரொம்ப ஈஸியான 2 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த சேலஞ்ச் ஃபுல்லாகவே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கே அந்த ஃபீல் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேர் லாஸ் கம்மியாகும், உங்களோட முடியை நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும், உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் சரி இந்த சேலஞ்ச் முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட்டன்ஸ் கூட இருக்காது. அந்தளவுக்கு உங்கள் முடியவே நல்லா பார்லர் எஃபெக்டில் செம்மையாக மாற்றி கொடுக்கும். இந்த சேலஞ்ச் ஃபுல்லாகவே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கே அந்த ஃபீல் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேர் லாஸ் கம்மியாகும், உங்களோட முடியை நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும், உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் சரி இந்த சேலஞ்ச் முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட்டன்ஸ் கூட இருக்காது. அந்தளவுக்கு உங்கள் முடியவே நல்லா பார்லர் எஃபெக்டில் செம்மையாக மாற்றி கொடுக்கும். ஒரு சிலருக்கு இருக்கிற டவுட்டு, ஹேர் பேக் யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணுமா, இடையில விட்டுறக்கூடாதா அப்படின்னா நீங்கள் விடலாம், தாராளமாக நீங்கள் விடலாம். இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஹேர் பேக் போடுறீங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு டைம் இல்லை, இடையில நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் விடலாம். ஆனால் என்னென்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டால் தான் நமக்கு ஹேர் க்ரோத் பண்ணின ஹேர் க்ரோத் கூட ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே நம்ம தலையில் ஆயில் விற்கிற மாதிரி, ஷாம்பு போடுற மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணினா செம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது ஆம்லா தான், அதாவது காஞ்ச நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காவை வாங்கி அதை வெட்டி வீட்லேயே நான் இந்த மாதிரி காயை போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நீங்கள் வீட்டில் காயை போட டைம் இல்லைனா கூட நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் காஞ்ச நெல்லிக்காய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த நெல்லிக்காயை வந்து நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நைட்டே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருந்தால் அதனால உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காய் ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாம். இது நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாறிடும். இந்த மாதிரி இருக்கிற நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும், ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான வெந்தயத்தை தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வெந்தயத்தை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நைட்டே நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நம்மளோட ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வெந்தயம் தான். வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்காக நம்ம எடுத்திருக்கோம், ஆனால் இது நம்மளோட ஹேர் லாஸையுமே நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். வெந்தயத்தை ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி அதோட தண்ணியோட கலருமே நல்லா மாறிடும். இப்போ நான் ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச நெல்லிக்காவையும் ஊற வச்சதோட அப்படியே தண்ணியோட சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதை அரைக்கும் போது நீங்கள் வெந்தய தண்ணியும் நெல்லிக்காய் ஊற வச்ச தண்ணியுமே சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப திக் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஹேர் பேக்கை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப திக்காக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா லிக்யூடாக அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஹேர் பேக்கை ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் பேக்கை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கே இந்த மாதிரி ஷாம்பு மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கூட அடுத்ததாக நான் சேர்க்க போகிறது முட்டை தான். இன்றைக்கி நான் முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸோ இதனால் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை சேர்க்கும் போது இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட் நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை திக்காக மாற்றி கொடுக்கும். நமக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால் கூட அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு முட்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முட்டை சேர்க்க பிடிக்காது அப்படின்றவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நமக்கு ஹேர் பேக் ரெடி ஆயிரும். இப்போ நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட தலையில் நல்லா ஆயில் வச்சு சிக்க எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி ஹேர் பேக்கை ஸ்கேல்ப்பில் வந்து எனக்கு இது தேவையில்லாத விஷயம், நான் நார்மலாக எப்பவும் போலயே அப்ளை பண்ணியிருக்கலாம், ஏதோ சீன் போடுறன்ற பேரில் இப்படி அப்ளை பண்ணிட்டேன். எப்போவுமே நம்ம ஹேர் பேக்கை ஸ்கேல்ப்பில் இருந்து தான் ஆரம்பிக்கணும், ஏன்னா நமக்கு ஹேர் க்ரோத்துன்றது நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருந்து தான் வளர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கேல்ப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணணும். வெந்தயத்தை நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோமே, ரொம்ப நமக்கு வந்து கோல்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சிலர் நினைப்பீங்க. எப்போவுமே ஹேர் பேக்கை 20 நிமிஷம் தலையில் வச்சுட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டெல்லாம் ஆகாது. ரொம்ப நேரம் தலையில் வச்சு ஹேர் பேக் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி முடியை நல்லா பிரிச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக பிரித்து அப்ளை பண்ணணும். ஏன்னா கீழே தான் நமக்கு ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாக வரும். ஸோ முடியோட மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரித்து பிரித்து ஒரு சைடு ஃபுல்லாக நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடாக அப்ளை பண்ணுறேன். இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப திக்கெல்லாம் இருக்காது, அப்படியே ஒரு ஷாம்பு இல்லை ஒரு ஹேர் ஜெல் அப்ளை பண்ண ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்லேயும் அப்ளை பண்ணணும், ஏன்னா ஃப்ரண்ட்டில் பால்னஸ் வந்தாலும் சரி அது வராமல் இருக்கிறதுக்கும் சரி ஹேர் பேக்கை ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கிறேன். இதை இப்படியே விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவை காட்டிலையும் ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும், ஏன்னா ஹேர் பேக்கே நம்ம தலையில் இருக்கக்கூடிய எல்லா ஆயில் பிசு பிசுப்பு அந்த கிருமி எல்லாத்தையுமே சாகடிச்சிடும். ஸோ ஷாம்புன்றது ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். நான் கொஞ்சமாக தான் ஷாம்பு யூஸ் பண்ணேன், செம்மையான ஒரு ஸ்ட்ரைட்டனிங் லுக்கு கொடுத்துருக்கு முடிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேரும் பார்க்குறதுக்கு நல்லா தனித்தனியாக தெரியுது. ஜஸ்ட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்தில் வாஷ் பண்ணதுக்கே செம்மையான ஒரு ஷைனிங் லுக்கு கொடுத்துருக்கு. இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சே ரெடி பண்ணியிருக்கோம், முடியும் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ரைட் லுக்கில் இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் உங்கள் தலையில் ஆயில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நாள் விட்டுட்டு 4வது நாள் தான் ஹேர் பேக் போடுவோம். ஸோ இந்த ரொட்டீனை தான் இந்த சேலஞ்ச் ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நான் நேற்று ஒரு ஃபுட் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த சேலஞ்ச் ஃபுல்லாகவே அந்த லட்டை நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று சாப்பிடுங்க, அது 2 மடங்கு நமக்கு ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.